வணக்கம் நண்பர்களே, ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். இன்னும் ஒரு புது கதையோடு இன்றைக்கி உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்க போகிற புது புது கதையில் நல்லவங்களாக வாழறதோட முக்கியத்துவம், உழைச்சி வாழறதோட மேன்மை, மற்றவங்களுக்கு உதவுற நல்ல பண்பு, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, பேராசைப்படக்கூடாது, இது மாதிரி இன்னும் பல நல்ல கருத்துக்களை குழந்தைகளுக்கு கதை வழியாக சொல்ல போகிறோம். கதையை கேட்கலாம் வாங்க. மஞ்சள் ஆறுன்னு ஒரு காட்டில் ஒரு பெரிய மலைப்பாம்பு இருந்துச்சு. அந்த மலைப்பாம்பு 20 அடிக்கு மேலே இருந்துச்சு. அது பேர் புரட்டி. அங்கே இருக்கிற மற்ற அனிமல்ஸ்லாம் சேர்ந்து தான் அந்த மலைப்பாம்புக்கு குரட்டின்னு பேர் வச்சுருந்தாங்க. ஏன்னா அது யார் மேலேயாவது விழுந்துச்சுன்னா அப்படியே குரட்டி புட்டி புட்டிச்சு அவங்களோட எலும்பெல்லாம் நொறுங்குற அளவுக்கு பண்ணிடும். சாதாரணமாக பார்த்தா மலைப்பாம்புலாம் பார்த்தா புறா, மான்குட்டி இது மாதிரி இருக்கிறதெல்லாம் தான் சாப்பிடும். ஆனால் இந்த குரட்டி சிறுத்தை, புலி, காட்டெருமை குட்டி இது மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட சாப்பிடும். அந்த அளவுக்கு அதுக்கு பவர் ரொம்ப அதிகம், செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த குரட்டி என்ன பண்ணுச்சு, ஒரு நாளைக்கு மரத்தில் தொங்கிக்கிட்டு இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு எது வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ பார்த்தா அந்த பக்கத்தில் இருக்கிற ரிவரில் வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ரிவருக்கு அந்த பக்கத்துலேருந்து ஒரு குட்டி மான்குட்டி ஒன்று வர்றதை பார்த்துச்சு. அது ஒரு மிளா மான்குட்டி. மிளா மான்கெல்லாம் பார்த்தா கொம்பு பயங்கரமாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். இது ஆனால் ரொம்ப குட்டிங்கிறதுனால இதுக்கு கொம்பெலாம் இன்னும் முளைக்கவே இல்லை. அந்த குட்டி வந்து என்ன பண்ணுச்சு, ஆற்றுக்கு அந்த பக்கத்துலேருந்து ஆற்றுல இறங்கி நடந்து வர்றதுக்கு பார்க்குது. தண்ணி ரொம்ப இல்லைங்கிறதுனால அப்படியே நடந்தே வந்துடும். இது வந்து ஆஹா, இன்றைக்கி நல்லா ஒரு மான்குட்டி கிடச்சிது. அந்த மான்குட்டி வந்து எப்படியும் அந்த ரிவரை கிராஸ் பண்ணிச்சுன்னா இந்த மரத்துக்கு அடியால் தான் போகணும். அப்போ வந்து மேலேருந்து அப்படியே அந்த மான் மேலே விழுந்து அதை அப்படியே சுற்றி அதை இன்றைக்கி சாப்பிட்றலாம் அப்படின்னு இந்த குரட்டி பிளான் பண்ணிச்சு. சரின்ட்டு என்ன பண்ணிச்சு, அந்த மானுக்கு வந்து இங்கே மரத்து மேலே தொங்குறது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நல்லா நவுந்துக்கிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு அந்த மானையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. கரெக்டாக அந்த மான் எப்போ வரும் அப்படின்ட்டு அந்த மான் என்ன பண்ணுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரிவரை தாண்டி வந்துச்சு. வந்துட்டு இந்த குரட்டி எதிர்பார்த்த மாதிரியே இந்த மரத்துக்கு அடியால் தான் வந்து அது வந்துச்சு. கரெக்டாக அந்த மான் வந்து அந்த மரத்துக்கு அடியில் வரும்போது இந்த குரட்டி வந்து மரத்துலேருந்து அந்த மான் மேலே பொத்துன்னு விழுந்துச்சு. விழுந்த உடனே அது ரொம்ப சின்ன மான் வேறையா, இதோட வெயிட் வந்து நல்ல 20 அடி நீளம் இருக்கிற பாம்பு. தொட்டாருன்னு வந்து மேலே விழுந்த உடனே அந்த மான்குட்டி வந்து ரொம்ப பயந்துருச்சு. அது குடம்பெலாம் நல்ல வலி. உடனே அம்மானு கத்திச்சு. இந்த குரட்டி என்ன பண்ணிச்சு, அந்த மான்குட்டி மேலே அப்படியே கட கடன்னு உடம்பை போட்டு சுற்றிருச்சு. சுற்றின உடனே அந்த மான்குட்டிக்கு தெரிஞ்சிருச்சு, சரி இன்றைக்கி வந்து இந்த குரட்டி வந்து நம்மளை சாப்பிட்ருவோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆனால் மற்ற மிருகம்லாம் என்ன பண்ணும், இதை மாதிரி வந்து இந்த மலைப்பாம்பு வந்து உடம்பில் விழுந்து மேலே சுற்றினா உடனே உயிருக்கு போராடும். ஆனால் வந்து இந்த மான்குட்டி வந்து எந்த ஆக்ஷனும் பண்ணல, அப்படியே நின்றுச்சு. அதோடய கண்ணிலேருந்து மட்டும் அப்படியே தண்ணியாக ஊற்றுச்சு. அதை பார்த்த உடனே இந்த குரட்டிக்கே ஆச்சரியமாக போயிடுச்சு. என்னடா, மற்ற மிருகம்லாம் வந்து பயங்கரமாக போராடும், இது என்ன வந்து இப்படி ஒன்றுமே போ கொஞ்சம் கூட போராடாமல் அப்படியே நிற்குது, கண்ணிலேருந்து வேறு இப்படி தண்ணியாக வருதே அப்படின்ட்டு, ஏன் அழுகுற, நான் மேலே விழுந்தது உனக்கு வலிச்சுதா அப்படின்னு கேட்டுது. உடனே இல்லை, எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை, நடக்கவே முடியாமல் படுத்திருக்காங்க, நான் வந்து அவங்களுக்கு வந்து நாவல் பழம் எடுத்துக்கொண்டு கொடுக்கறதுக்காக தான் நான் வந்தேன். இங்கே வந்து வெட்டச்சி அம்மன் பாறைன்னு ஒரு பாறை இருக்குது, அந்த பாறையில் வந்து ஒரு நாவல் மரம் இருக்குது, அதுலேருந்து நாவல் பழம்லாம் எடுத்துக்கொண்டு கொடுத்தோம் அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியாயிடும், அதுக்காக அந்த பழம் எடுக்கிறதுக்காக தான் வந்தேன், இப்போ உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன், எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த பழம் கூட கொடுக்க முடியலன்னு நினச்சி ரொம்ப வருத்தமாக இருக்குது, நான் இப்போ சாக போகிறேன்னு நினச்சி அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் நான் அழுகுறேன் அப்படின்னுச்சு. உடனே இந்த குரட்டிக்கே கொஞ்சம் பாவமாக போயிடுச்சு. உடனே நீ எனக்கு ஒரு உதவி செய்யா அப்படின்னு கேட்டுச்சு அந்த மான்குட்டி. நான் உனக்கு என்ன எப்படி உதவி செய்ய முடியும் அப்படின்னு இந்த குரட்டி கேட்டுச்சு. நீ வந்து இப்போ என்னை விடு, நான் வந்து நேராக இந்த வெட்டச்சியம்மன் பாறைக்கு போய் அங்கே இருக்கிற மரத்துலேருந்து நாவல் பழம்லாம் பொறுக்கி எங்கள் அம்மாட்ட கொண்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் திரும்ப இங்கே வரேன், அப்போ வந்து நீ என்னை சாப்பிடு அப்படின்னு சொல்லி இந்த மான்குட்டி சொல்லிச்சு. உடனே இந்த குரட்டி வந்து என்னை பார்த்தா என்ன லூஸாக தெரியுதா உனக்கு, நீ எவ்வளோ வேகமாக ஓடுவே
நான் என்ன வேகத்தில் நடப்பேன், நான் வந்து இப்போ உன்னை விட்டுட்டேன் அப்படின்னா உன்னை பிடிக்கவே முடியாது, அதனால் அதெல்லாம் முடியாது அப்படின்னுச்சு. உடனே இல்லை அப்படின்னா நீயே ஏதாவது ஒரு ஐடியா சொல் அப்படின்னு சொல்லி அந்த மான்குட்டி கேட்டுச்சு. சரி நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், நான் வந்து உன் உடம்பில் சுற்றிக்கிட்டே தான் இருப்பேன், என்னையும் தூக்கிக்கிட்டு நீ வந்து அந்த வெட்டச்சியம்மன் பாறைக்கு போ, அங்கேருந்து நாவல் பழம் எல்லாத்தையும் பொறுக்கிக்க, நேராக உங்கள் அம்மாட்ட கொண்டு கொடு, அதுக்கப்புறமா நான் உன்னை வந்து இறுக்கி சாப்பிட்றேன் அப்படின்னுச்சு. உடனே சரி அப்படின்னுச்சு. அது உடனே இந்த குரட்டி என்ன பண்ணிச்சு, அதோட உடம்பில் நல்லா சுற்றிக்கிச்சு. சுற்றின உடனே அந்த மான்குட்டி வந்து ஓட ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் இருக்காமல் இரு, ரொம்ப இருக்கினா என்னால் ஓட முடியல அப்படின்னு சொல்லிச்சு. சரி இருக்காமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரட்டி வந்து சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அந்த மான்குட்டி வந்து நேராக அந்த வெட்டச்சியம்மன் பாறைக்கு போச்சு. அங்கே போனால் அங்கே நிறையா நாவல் பழம்லாம் கீழே கொட்டி கிடந்துச்சு, மரத்துலேருந்து கீழே விழுந்த பழம்லாம். இது என்ன பண்ணுச்சு, கொஞ்சம் பழம் எல்லாத்தையும் பொறுக்கிக்கிச்சு. அப்படியே வாயில் பொறுக்கிக்கிட்டு நேராக அங்கேருந்து குருட்டியை தூக்கிக்கிட்டு திரும்ப அந்த ரிவர் இருக்கிற இடத்துக்கு வந்துச்சு. அந்த ரிவரை க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் போனால் தானே அதோட அம்மா இருக்குது. அந்த ரிவரை க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் போச்சு. போயிட்டு அவங்க அம்மா வந்து தூரத்தில் படுத்துருக்கிறத இந்த குரட்டியும் பார்த்துச்சு. பார்த்த உடனே அதுதான் அவங்க அம்மாவா அப்படின்னுச்சு. ஆமாம், உடம்பு முடியாமல் படுத்திருக்காங்க, அவங்களால எழுந்திருக்க கூட முடியல அப்படின்னு சொல்லி இந்த மான்குட்டி சொல்லிச்சு. உடனே இந்த குரட்டி சொல்லிச்சு, சரி கொஞ்சம் தூரம் முன்னாடியே வந்து நீ நில்லு, நான் வந்து உன் உடம்புலேருந்து இறங்கிக்கிறேன், ஏன்னா உங்கள் அம்மா வந்து உன் உடம்பில் நான் சுற்றிட்டு இருக்கிறத பார்த்தா இது மாதிரி வந்து அப்புறம் நான் உன்னை சாப்பிட போகிறேங்கிறது உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிடும், உங்கள் அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க, அதனால் நான் வந்து இங்கே இருக்கேன், நீ கொண்டு அந்த நாவல் பழத்தை கொடுத்துட்டு வா, கொடுத்துட்டு உங்கள் அம்மாவோட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு வரதுனாலும் வா, நான் இங்கேயே காத்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் வந்து எங்கிட்டேன் தப்பிச்சிடலான்னு மட்டும் நினைக்காத, எங்கிட்டேன் தப்பிச்சேன்னா நான் வந்து உங்கள் அம்மாவை சாப்பிட்ருவேன் அப்படின்னுச்சு. இல்லை இல்லை, நான் உங்கள்கிட்ட தப்பிக்கலாம் நினைக்க மாட்டேன், நான் வந்துடுறேன், ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ள நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மான்குட்டி சொல்லிச்சு. சரி நான் அந்த மரத்தில் தான் இருப்பேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குரட்டி என்ன பண்ணிச்சு, பக்கத்தில் இருக்கிற மரத்து மேலே மெதுவாக ஏற ஆரம்பிச்சிச்சு. இந்த மான்குட்டி வந்து போய் அவங்க அம்மாவுக்கு அந்த நாவல் பழம்லாம் கொடுத்துச்சு. கொடுத்த உடனே அவங்க அம்மாவோட அதை உட்காந்து பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லி குரட்டி இப்படி திரும்பி பார்த்துச்சு. அங்கே பார்த்தா ஒரு 10-15 மிலா மான் இருந்துச்சு. அந்த மிலா மான்லாம் வந்து இவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால விசாரிச்சுட்டு போகிறதுக்காக அங்கே வந்திருக்குது. அந்த மிலா மானெல்லாம் பார்த்த உடனே இந்த குரட்டிக்கு வந்து பயங்கர பயம் வந்துருச்சு. ஏன்னா மிலா மானுக்கெல்லாம் கொம்பு பயங்கர ஷார்ப்பாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். அதை மாதிரி ஒரு 2-3 மிலா மான் சேர்ந்துச்சுன்னா மலைப்பாம்பாக இருந்தாலும் சரி அதை அப்படியே முட்டி அதோடய தலையெல்லாம் அப்படியே நசுக்கி விட்டுரும் கொம்பால். உடனே இந்த குரட்டிக்கு வந்து ஐயோ, போன வாரம் இப்படி தானே ஆச்சு, வேற ஒரு மலைப்பாம்பு வந்து இந்த மிலா மான்கள்கிட்ட மாட்டிக்கிச்சு, 2 மானாக சேர்ந்துக்கிட்டு அந்த மலைப்பாம்போட தலையை வந்து குத்தி கொம்பால் கிழித்து அது சாவடிச்சிருச்சு, இப்போ இந்த இன்றைக்கி வந்து நம்ம போய் அங்கே போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்மளை பார்த்துருச்சுனாலே இந்த மிலா மான்லாம் நம்மளை வந்து ஒரு வழி பண்ணிடும், இந்த மான்குட்டியை விட்டுட்டு இங்கேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மெதுவாக என்ன பண்ணிச்சு, அந்த மரத்துலேருந்து திரும்ப இறங்கி வந்த வழியாக போக ஆரம்பிச்சிச்சு. சார் இன்றைக்கி ஒரு மான்குட்டி, நல்ல மான்குட்டி நமக்கு கிடச்சிச்சு, அதையும் விட்டோம் அப்படி, கடைசியில் இன்றைக்கி சாப்பாடு இல்லாமல் இருக்க வேண்டியதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த குரட்டி என்ன பண்ணிச்சு, திரும்ப இந்த ஆத்தங்கரையை நோக்கி போக ஆரம்பிச்சிச்சு. ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தா அந்த மான்குட்டி நேராக அங்கேருந்து வந்துருச்சு. வந்துட்டு குரட்டி நீ எங்கே போயிட்டுருக்க, நான் திரும்ப வந்துட்டேன், நீ என்ன சாப்பிட்றதுனா சாப்பிடு அப்படின்னு சொல்லி அங்கே வந்து நின்றுச்சு. நின்ன உடனே என்ன நிஜமாவா சொல்கிற, நான் உன்னை சாப்பிடட்டுமா அப்படின்னு. ஆமாம் நீ என்னை சாப்பிடுன்னு தான் சொன்னேனே, நீ என்னை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்படின்னு. இல்லை இல்லை, நீ தான் இப்போ என் உயிரை காப்பாற்றிருக்க, இங்கே நிறையா மிலா மான்கள்லாம் இருக்குது, நீ வந்து இந்த மாதிரி ஒரு மலைப்பாம்பு வந்து என்னை சாப்பிட வந்திருக்கு, குரட்டி என்னை சாப்பிட வந்திருக்குன்னு நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும், எல்லா மிலாமானுமாக சேர்ந்துட்டு கொம்பால் முட்டி என்னை என் கதையை முடிச்சிரும், நீ ஆனால் அப்படி பண்ணலை, நீ வந்து என்னை வேணால் சாப்பிடு அப்படின்னு சொல்லி நீ சொன்ன வாக்கை காப்பாற்றுறதுக்காக நீ அங்கேருந்து வந்திருக்க, அதோட நீ உங்கள் அம்மா மேலே எவ்வளோ பாசமாக இருக்கேங்கிறதையும் நான் பார்த்தேன், உங்கள் அம்மாக்காக நீ உன் உயிரையும் கொடுக்கறதுக்கு நீ தயங்கவே இல்லை, அதனால் நான் வந்து உன்னை சாப்பிடல, நான் இன்றைக்கி பட்னியாக கிடந்தாலும் கிடக்கேன், ஆனால் வந்து நான் உன்னை சாப்பிடல, இனிமேல் நீ நானும் ஃப்ரெண்ட்ஸு, நான் உன்னை எப்பயுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த குரட்டி கிளம்பி போச்சு. இந்த மான் மிலா மான்குட்டியும் பார்த்தோன்னா
ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பக்கத்தில் போய் உக்காந்துட்டு அவங்க அம்மாவோட இருக்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா இருந்துச்சா அந்த கதை? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நிறைய நல்ல நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.